அக்கா வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட்டி கதை சொல்ல போறேன் என்னன்னா மாடு சிங்கம் இவங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைனா இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய காட்டுக்குள்ள போறோம். காட்டுக்குள்ள போற வழியில ஒரு பக்கம் வந்து ஒரு நாலஞ்சு மாடு நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிங்கம் வந்து அதோட பசிக்காக இறை தேடி 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 வந்துட்டே இருக்கு. தேடி வரையில அதுக்கு வந்து இறைய வந்து எதுவுமே கிடைக்கல. அப்போ கிடைக்காத பட்சத்தில் மொத்தமாக ஒரு அஞ்சு மாடு இருக்கிறதுனால நம்ம ஒண்டியாக அடித்து அதை அஞ்சு மாட்டையும் நம்மளால் அடிக்க முடியாது அப்படின்றது யோசிக்குது. அந்த சிங்கம் வந்து யோசிக்குது. அந்த யோசிக்கிற நேரத்துக்கு அந்த சிங்கம் என்ன செய்யுது, அந்த மாட்டுக்கிட்ட போயிட்டு பேசுது. ஒரு மாட்டை மட்டும் பேசிது, நான் உன்னை மட்டும் அடித்து சாப்பிட மாட்டேன், இருக்கிற நாலு மாட்டையும் நீ கூட்டிகிட்டு வா நான் சொல்கிற இடத்துக்கு, நான் அந்த இடத்துல வந்து நான் சாப்பிட்டுறேன் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மாடு என்ன செய்யுது, அந்த மாடு அம்மா மா அம்மா கத்திட்டு கூட்டிகிட்டு நிறைய பில்லு இருக்குன்ற இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுடுது. அப்போ விடும்போது அந்த சிங்கம் வந்து கேட்குது, அந்த ஒரு மாட்டிக்கிட்ட பேசின சிங்கத்தை அந்த மாட்டாண்ட வந்து சிங்கம் கேட்குது, நல்ல ரொம்ப கூட்டிகிட்டு வந்த ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த மாடு என்ன செய்யுது, நீ என்ன நான் சின்ன அண்ணன் சிங்க அண்ணன், நீ வந்து உன்னை விட பெரிய சிங்க அண்ணன் இருக்கிறாரு, நீங்கள் பார்க்கலையா, நான் வரும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த மாடு சொல்லுது. அப்போ அவங்க அந்த சிங்கம் வந்து கேட்குது, எங்கே பார்த்தீங்க, நான் அந்த சிங்க என்னுடைய பெரியவரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சிங்கம் கேட்குது, கேட்கும்போது ஒரு பெரிய குட்டை, அந்த குட்டைக்குள்ள தண்ணி நிறைய இருக்குது, அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பசுமாடு என்ன செய்யுதுன்னா அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த அந்த தண்ணி கிட்டத்தில் நிற்க வைக்குது. நிற்க வச்ச உடனே அந்த சிங்கத்தினுடைய நயல் வந்து தண்ணிக்குள்ளே தெரியவும் அது ரொம்ப பெருசாக தெரியுது. இந்த சிங்கத்தை விட அந்த சிங்கம் ரொம்ப பெருசாக இருக்குது, முதல்ல அதை அடிச்சிட்டு வரேன் அப்புறம் உங்களை நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன செய்து தாவி கிணத்துக்குள்ளே விழுந்துடுது. விழுந்த உடனே போயிடுது. அப்போ அந்த மாடு என்ன செய்யுது, நாலு பேரையுமே நான் அந்த நாலு மாட்டிங்களும் சேர்த்து கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வெளியில் நாலு மாடை வெளியில் வந்துடுறாங்க. இதில் என்னது தெரியுது அப்படின்னா, நம்ம கும்பலாக ஒரு இடம் போகிறோன்னா அவங்கள யாரையும் பிரிஞ்சு வரக்கூடாதுன்றது ஒன்று, ரெண்டாவது நம்ம தான் சிங்கம் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிது சிங்கம் எல்லாத்தையும் அடித்து சாப்பிடன்னு புத்திசாலியாக பேசிச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய சிங்கமாக இருந்தாலும் அதையும் கொஞ்சம் முட்டாள்தனமாக ஆக்கிறது வந்து அந்த பசுமாடுகளுடைய தன்மையாகிடுச்சு. இவ்வளோதான் இந்த கதையினுடைய முடிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.